ஹாய் ஹலோ யூவர்ஸ், இப்போ நம்ம எங்கிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மகாரெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில், ஜெய்ப்பூர் போகிற வழியில், நாக்பூரை கிட்டத்தட்ட நாக்பூர்கிட்ட இருக்கும், ஜெய்ப்பூர் போகிற வழியில் வந்து மட்டும் உங்களுக்கு மகாரெட்டான்னு சொல்லி ஒரு ஊரில் இருக்கும். நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவன் எங்கடா குளிக்கிறான், ரூம் எடுத்தே தங்கி குளிச்சுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நம்ம தூங்கு இடமே இதுதான், காலையில் எப்போ எழுந்திரிச்சு நான் மூஞ்சி கூட அப்படியே கழுகலை, நான் வாட்டுக்கு வந்துட்டேன் வீடியோக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பண்ண போகிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோ தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக கீப் வாட்சிங், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, நம்ம எங்கே குளிக்க போகிறோன்னு நான் சொல்லவே இல்லையில்ல, காட்டித்தரேன். இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம், இங்கே குளிக்கிற இடமாக சூப்பராக இருக்குமே, அதுமாதிரி நம்ம குளிக்கிற வீடியோ கொடுத்து அவங்க காட்டித்தரேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம், குளிக்க போகலாம். நான் வேற அவசரப்பட்டு உங்கள்கிட்ட இந்த முடிவு வேறு சொல்லிட்டேன், காலை விட்டாலே ஜில்லுங்குது, பரவாயில்ல குளிப்போம். ஆனால் ஆழமெல்லாம் இல்லைங்க, ஆனால் பயமாக இருக்குது. இருந்தாலும் ஃபோன் மட்டும் மிஸ் ஆகி கீழே விழுந்துட்டாங்க, அதான் சீனு தான். சரி இருங்க, ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்குங்க, போப்போ லைட்டு ஆழம் வர்ற மாதிரி இருக்கு, படுத்துருவோமா சாம? ஆ, சவாலுக்கு ரெடி ஆகிருப்பான், படுத்துட்டேன்னா செல்ஃபி ஸ்டிக். ஓகேங்க, உண்மையாலுமே செம குளிராக இருக்கு. அது எங்கே வேறையா, வெயிலும் இல்லைங்களா, அதனால செம குளிர். ஆளை கம்மி தான், நான் என்ன நினச்சது தெரியுங்களா, அந்த ரெண்டு குழந்தைக்கு பிடிச்சி நடந்து வந்துட்டு இருந்துச்சிங்களா இங்கே, அவள் வருமா முக்காவாசி முங்கிட்டாள், இது வரைக்கும் முங்கிட்டாளுங்க. அந்த கடைக்கு வச்சு நான் இறங்கினேன், ஆளை நல்லா இருக்கும் பார்த்தா, ஆளை ஒன்றுமே இல்லை, பேண்ட்டுக்குள்ளெல்லாம் மண்ணு போயிடுச்சு. இவங்க இந்த மாதிரி போகிற வழியில் ஏதோ ஆறு நிறைய இருக்கும், அது தெரிஞ்சு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது, அதுக்கு போய் குளிச்சு காட்டுறேன், இதே மாதிரி குளிக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குளிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் வரேன். அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிச்சு முடித்தாச்சு, ஆக்சுவலி நம்ம குளிச்சு முடிச்சிட்டோம், குளிச்சு முடித்தாச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம தூங்கின இடம் இது தான், பட் நேற்றுக்கு கொஞ்சம் இங்கே நல்ல கொசுக்கடி இல்லைங்க, கம்மியாக இருந்துச்சு, பட் இன்றைக்கி வெயில் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைமும் நல்ல 12 மணி 12:30 ஆச்சு, பட் நல்லா இருக்குங்க, உண்மையுமே சூப்பராக இருக்குது. கிளைமேட் ஆகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இங்கே ஊர் பேர் தான் டக்குன்னு டக்குன்னு மறந்துடுறேங்க நான், இந்த ஊர் பேர் ஒரு டைம் சொன்னால் நான் ஆபிபடிச்சிருவேன், பட் இப்போல்லாம் என்னென்னு தெரியல, மறந்துடுறேன், டக்கு 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 டக்குன்னு நான் மறந்துடுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கண்டிப்பாக வந்தால் இங்கே வாங்க, நான் செம்மையாக இருக்குது, உண்மையாலுமே செம சூப்பராக இருக்குது. பட் ஆழம் வந்து மட்டும் இங்கே பாருங்கள், ஆழம் வந்துட்டு இவ்வளோதான் இருக்குது, ஜஸ்ட் இவ்வளோதான் இருக்குது, அதுக்கு மேலே ஆழமே சுத்தமாக இல்லை. அதனால் நம்ம ஒழுங்காக குளிக்க முடியல, நிம்மதியாக குளிக்க முடியல, பட் இருந்தாலும் திருப்தியாக குளித்தோம், நிம்மதியாக குளிக்காட்டியும் திருப்தியாக குளித்தாச்சு, பக்காவாக ரெடியும் ஆக போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம், பேக்கெல்லாம் எடுக்கி வைக்கணும். இங்கே பாருங்கள் பேக்கில்னு நான் சொன்ன மாதிரி தான், செதறி எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், செதறி வச்சுருக்கேன் அப்படியே, நான் வாட்டுக்கு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்து பேக்கில் போட்டு ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக போகிற வீட்டில் உங்களுக்கு வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் நானே கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம பேக் எல்லாமே பேக் பண்ணிட்டோம், இப்போ கிளம்பவும் செஞ்சுட்டோம், கரெக்டாக நேரத்துலேருந்து கிளம்பி வச்சு நம்ம இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே மேலே இந்த வியூ காட்டி தரேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும், உண்மையாலுமே பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நான் மேலே இருந்து சும்மா லைட்டாக அந்த மாதிரி சின்ன வியூஸ் காட்டி தரேன், பட் இங்கேருந்து ஏற முடியுமா தான் தெரில, நான் வேறு பேக்கை போட்டு இப்படி ஏற போகிறேன், எப்படி ஏறுறதுன்னு தான் தெரில எனக்கு, கொஞ்சம் கஷ்டந்தான். ஆனால் வலிக்கு விழுந்தேன்னா சேம் சேம் பப்பி சேம் தான், நம்மளால் முடியாத எதுவுமே இல்லை, எல்லா விட்டு சொல்கிறாருண்ணா, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை. அண்ணா பாய்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச், அண்ணாவாக ஹெல்ப் பண்ணார், அண்ணா தாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணார். ஆ பேசுறீங்க, என் மதர் லாங்குவேஜ் ஏதாச்சும் பேசுங்க, சம்திங் क्या बोल रहा है प्लेस पर बोल रहा है
மகாடோ 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 ஜெய்சி சாபு ஜிலா பேத்து அண்ணா டீ பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நடந்து கிளம்பிட்டு இருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக ஜெய்ப்பூருக்கு வந்து 800 கிலோமீட்டர், அதாவது ஜெய்ப்பூருக்கு இங்கேருந்து 800 கிலோமீட்ரு. 800 கிலோமீட்டர் எப்படி போய் ரீச் ஆக போகிறேன்னு தெரில. இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, குளிச்சுட்டு போகலாம், நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி இடம் இல்லைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, பாருங்க இடம். ஆனால் 12 மணி ஆச்சுங்க, இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, என்ன பண்ணுறது, கஷ்டம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம சாப்பிட்றதும் சரி, இந்த ஹோட்டல் எங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன் இந்த ஊர் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஊர்லாம் ஹோட்டல் இருக்க மாட்டேங்குது, ஃபுல் டென்ஷன் ஆகுது. ஹோட்டலையும் வச்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா கிராம சைடு தானேங்க, அதனால் ஹோட்டல் வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா நீயே க்வெஸ்சன் கேட்டு நீயே ஆன்சரே சொல்லிடுறேன்னு நினச்சிக்க வேண்டாம், சொல்கிறேன். இதனாலயே இருக்குமோ அப்படின்னு நான் கேட்குறேன். கிராம சைடில் எனக்கு இந்த கிராம சைடே சுத்தமாக பிடிக்காம வர வர ஆயிடுச்சுங்க. எப்படி சொல்கிறது, ஒரு எதுவுமே இருக்காது. இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் உண்மையாலுமே பாராட்டினவங்களெல்லாம் அவங்களது குத்தமும் சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காது, ஏன்னா நாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. ஒரு நிம்மதியாக சாப்பிடணும்னா சாப்பாடு இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நேற்றுக்கு இங்கே வந்து தூங்குனேன், நல்லா உண்மையாக சொல்கிறேன், இங்கே வந்து தூங்குறப்போ நல்லா நிம்மதியாக இருந்துச்சுங்க. ரீசெண்டாகவும் இருந்துச்சு, அப்படியே படுத்தா கொசு அவ்வளோ கடிக்கல, அவ்வளோ கடிக்கல, சுத்தமாகவே கடிக்கல, அவ்வளோ கடிக்கலன்னு சொல்லக்கூடாது, சுத்தமாகவே கடிக்கல. நான் நிம்மதியாக தூங்கினேன், நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. அப்படி எழுந்திரிச்சோட உங்கள்கிட்ட நான் பேசினேன், ஏன்னா நம்ப மாட்டிங்க, சில பேர் இங்கே தூங்கினேன்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க. அதனால தான் எந்திரிச்ச உடனே உங்கள்கிட்ட நான் பேசினேன். ப்ரெஷ் கூட பண்ணல, எதுவுமே நான் பண்ணல, எந்திரிச்ச உடனே உங்ககிட்ட பேசிவிட்டு அப்புறம் குளிக்கிற போயிட்டு குளிக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனலுக்குள்ளே புதுசாக வர்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அப்புறம் எனக்கு என்ன எப்போ வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு அவ்வளோ பெஸ்ட்டுங்க, எனக்கு அவ்வளோ நல்லது. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லா வீடியோஸும் நான் சொல்லுவேன், உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ எனக்கு ஃப்ளாக் பாருங்க, வீடியோ காட்டினோன்னு ஃப்ளாக் பாருங்க. இப்படி பறக்க பறக்குதுங்களா, பறக்கணும் வீடியோ காட்டினா அப்படி நின்றுது, பட் இன்ட்ரெஸ்டாக போகுது. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, இங்கே வராங்க நம்ம கிராமத்துக்காரங்க, மேலே பாவங்க அவர். கமான் ப்ரோ, ஹாய் ப்ரோ, யுவர் நேம்? மோஹித் யாதவ். மோஹித் யாதவ், மேரா லடாக். ஸ்டேட் சார்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. பைதல். இந்தியா டூர்? இந்தியா இந்தியா இந்தியா, டோட்டல் இந்தியா கவர் டூர். ரெஸ்ட்? நோ ரெஸ்ட். நைட்? நைட் ஹியர் ஒன்லி ஸ்டே. அனிஷ் வரகடே, ஆதிவாசி மித்ர, யாதவ் மித்ர. ஆதிவாசி? ஜி ஜி, ஆதிவாசி இல்லாமங்க. ஓகே ஓகே ஓகே, மஸ்த். கணேஷ் ஜி பேட்டேகா ஹமாரி, கணேஷ் ஜி, கணேஷ் சதுர்த்தி, கணேஷ் ஜி. என்னது இங்கே என்ன இருக்குது, பசங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, வருங்க ஸ்பாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டுருக்கானு வருங்க. ஏன்டா விசில் எடுக்கிறீங்களே, என்ன பண்ணுறானுங்க? 2 days பிஃபோர் பகவான் இஸ் கோட் கோட் கணேஷ் ஜி, கணேஷ் ஜி. ஓகே 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 ஓகே, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ கணேஷோட ஃபங்க்ஷன். ஆமாம், ரெடி ஃபார் டூ டேஸ் லேட்டர் அண்ட் கோட் கணேஷ் ஜி இஸ் கம்மிங் ஹியர் அண்ட் 11 days its program. Okay, and okay, okay, okay. He start to 31st August. August? அதாவது விநாயகர் சதுர்த்தியா? Yes, yes, விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி தான் இத்தனை நேரம் சொல்றதுக்கு முக்கிட்டு இருந்திருக்காரு. சரி, நோ டைம், ஐ நீட் டு கோ. Thank you, thank you. Okay. Okay, bye ji. Bye bye. Love you. Bye. Bye bye. Bye. அவர் விநாயகர் சதுர்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சுது. அவர் கணேஷ் ஜி அப்படி இப்படி 31 அப்புறம் 31 சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது விநாயகர் சதுர்த்தியாக தான் இருக்கும். எனக்கு விநாயகர் சதுர்த்தின்னு சொன்னாலே ஒருத்தரோட ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு வந்துட்டு இருந்தான், அப்போ புதுசாக லடாக் வரா,
நெக்ஸ்ட் முன்னாடி போடா நான் பின்னாடி வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஒட்டுக்கா போகலாம் பாஸ் காட்டலாம் அப்படின்னா சரி ஓகேடா ஓகே சொல்லிட்டு நானும் அவனுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பட் நான் அட்டன் பண்ணல பிகாஸ் எனக்கு இங்கே செம பிரச்சனை ஓடிட்டுருக்கு இந்த ஊரில். சரி அப்போ வந்துட்டு சரி அவன் என்ன பண்ணிட்டானே டக்குன்னு அவனை போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் முடிச்சு உனக்கென்ற இங்கே வேலை விநாயகர் சக்தி முடிச்சுட்டு வாடா போடா சொல்லி திருப்பி துரத்தியே விட்டு அவன் திருப்பி போயிட்டு இருக்கான். எனக்கு சிரிப்பே வந்துடுறா ஏன்டா அப்படிலாம் அவனு வாரு அப்படி போலீஸ்கார அண்ணா கிட்டலாம் பேசிட்டு வந்துடுறா அவர்கிட்டலாம் ஏன்டா பேசிட்டு வாடானா இல்லைடா விடமாட்டிக்கிறாங்கடா அடிப்பாங்கடா அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன தைரியத்தில் ஏன்னா அவனுக்கு தமிழ் தவிர வருது இங்கே லாங்குவேஜ் தெரியாது என்ன பேசினாலும் போலீஸ்காரங்களுக்கு புரியாது. ஆக்சுவலி என்ன தெரியுமா கான்செப்ட் இப்போ நம்ம அவர் போலீஸ்காரங்க தமிழாகவே இருந்தாலும் நம்ம பேசினாலும் அவங்க பேச விட மாட்டாங்க பேசுகிற புரியவும் செய்யாது பேச விடவும் மாட்டாங்க. அதனால் இங்கே சும்மாவே அவன் தமிழ்காரங்க போலீஸே பேச விட மாட்டாங்க. இந்த கன்னடா வேறு என்ன போய் பேசுவான் அவன் என்னென்னா பேச முடியும் ஒன்றும் பேச முடியாது. சரி இந்த வீடியோ அவன் பார்த்துட்டு இருந்தான்னா நன்றி வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து மட்டும் வர ஞாயிற்றுக்கிழமை திரும்பி ரிட்டர்ன் வருவான் நம்ம நல்லா இருக்குடா கதை நல்லா இருக்குது ரிட்டர்ன் வருவான் மறுபடியும் என்னடா கான்செப்டு கஷ்டப்பட்டு வந்தான் பெங்களூர் வரைக்கும் வந்து பெங்களூர்லேருந்தே துரத்தி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவரை பாவம் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் பாவம் நான் கண்டிப்பாக அவர் வருவான் நினைக்கிறேன் கம்மிங் சண்டே வந்தால் வருவான் கண்டிப்பாக வந்தால் வருவான் இல்லை வருவான் எனக்கு தெரிஞ்சு வந்துடுவான் நினைக்கிறேன். அதுக்குள்ள நான் வந்து லடாக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் வர்றதுக்குன்னு சொல்கிறேன் சண்டேன்னா கம்மிங் சண்டே என்ன சண்டேன்னு சொல்லலை பட் சண்டேன்னு மட்டும் சொன்னான். அதுக்குள்ளே நான் லடாக்கை ரீச் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே அங்கே என்னடா டிசம்பர் 24th செலிப்ரேஷன் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து டிசம்பர் அங்கே வந்துட்டு இப்போ வந்து சப்போஸ் ஒரு ரெண்டே மாதத்தில் போனாலும் இன்னும் ரெண்டு மாதம் அங்கே ஸ்டேப் கூட பண்ணுவேன். ஏன்னா டிசம்பர் 24th லடாக்கில் செலிப்ரேஷன் பண்ணாண்டா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து டிசம்பர் 24th பர்த்டே அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு நான் வந்து டைம் ஆயிடுச்சு இருந்து வந்து மட்டும் 800 கிலோமீட்டர் சம்திங் என்னமோ போகணும் நம்ம இன்றைக்கி கிலோமீட்டர் ரொம்ப நடந்துட்டோம் இன்றைக்கி ஜாஸ்தியாக தான் நடந்தோம். அப்புறம் அந்த போலீஸ்காரங்க அங்கிள் தான் வந்து கொஞ்சம் தூரம் இறக்கி விட்டார் நம்மளை இறக்கி விட்டு அவர் போயிட்டார். இப்போ நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி மோடி காலேஜில் நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே ஹோட்டல்ஸ் தான் இல்லை ஹோட்டல் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்க ஹோட்டல் இல்லை அது என்னடா கடை மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் ஹோட்டல்லாம் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னை புதுசாக என்னை வாட்ச் பண்ணுறவ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் மிஸ் யூ ஆல் எல்லாத்துட்டுமே சொல்கிறது தான் லவ் யூ ஆல்.